நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபஸ்ட் ஆஷ்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடி பூண்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசிப்பவர்தான் ஜெயரூபா இவருடைய மகள் தான் சுமித்ரா வயது இருபத்தெட்டு சுமித்ராவுக்கும் அதே முகாமை சேர்ந்த பத்திநாதன் வயது முப்பத்தி மூணு என்பவருக்கும் திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் ஆகிறது இவர்களுக்கு பத்து வயதில் ஒரு மகனும் எட்டு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் கணவன் மனைவி ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே தனது கணவரை விட்டு பிரிந்து தனது தாயான ஜெயரூபா வீட்டில்தான் குழந்தைகளோடு சுமித்ரா வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதியன்று சுமித்ரா தனது தாய் வீட்டிலிருந்து திடீரென மாயமானார் அவரை ஜெயரூபா பல இடங்களில் தேடி வந்த நிலையில் சுமித்ரா கவரைப்பேட்டையில் உள்ள ஒரு வாலிபருடன் வசித்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து கடந்த பதிமூணாம் தேதி அன்று கவரைப்பேட்டைக்கு சென்ற ஜெயரூபா தனது மகளான சுமித்ராவை அங்கிருந்து முகாமில் உள்ள தனது வீட்டிற்கே மறுபடியும் அழைத்து வந்தார் மேலும் இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களை விட்டுவிட்டு வேறு யாருடன் சென்று வசிப்பது தவறு என்று கூறி கண்டித்த சுமித்ராவை ஜெயரூபா வீட்டுக்குள் அழைத்து உள்ளார் இதனால் தாய் மீது ஆத்திரத்தில் இருந்து வந்த சுமித்ரா நேற்று முன்தினம் வீட்டில் தனியாக இருந்தபோது திடீரென உடலில் மன்னனையை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது அப்போது சுமித்ராவின் அலகல் சத்தம் கேட்டு வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஜெய்ரூபா மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் ஓடி வந்து சுமித்ராவின் உடலில் பற்றி எறிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து அதன் பின்னர் உடனடியாக அவரை சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து குமடிப்பூண்டி இன்ஸ்பெக்டரான சக்திவேல் தலைமையில் சிப்காட் சப் இன்ஸ்பெக்டரான ஆனந்தன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க